அஜித்குமாரோட வலிமை படம் மார்ச் 25ஆம் தேதி ஓடிடி ரிலீஸாக ஜி ஃபைவ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறதா போனி கபூர் அவர்கள் அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தார். மார்ச் 25 நாளைக்கு எத்தனை மணிக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு 4K அல்ட்ரா ஹெச்டி டெலிட்டட் சீன்ஸ் 5.1 டால்பி அட்மாஸோட இந்த படம் ஓடிடி ரிலீஸாக ஜி ஃபைவ் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிறதா அஃபிஷியலாகவே டைமிங் அப்டேட்ஸை கொடுத்துருக்காரு போனி கபூர் அவர்கள். வலிமை படம் இதுவரைக்கும் தியேட்டரிக்கல் கலெக்ஷனாக 200 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூலாகியிருக்கிறதா அஃபிஷியலாகவே போனி கபூர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ராகவா லாரன்ஸோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று ருத்ரன். ருத்ரன் படத்தோட அப்டேட்டாக இன்றைக்கி இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் கம்மிங் சூன்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எப்போ வேணால் வெளியிடலாம். இந்த படம் கதிரேசனோட இயக்கத்தில் ஜி வி பிரகாஷோட மியூசிக்கில் படத்தோட ஷூட்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டாங்க. ராகவா லாரன்ஸுக்கு பேராக இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. ராகவா லாரன்ஸோட ருத்ரன் படத்தோட அஃபீஷியல் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அப்டேட்ஸ் வந்தால் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ருத்ரன் படத்தோட ஃபஸ்ட் லுக் கம்மிங் சூன்னு அறிவிச்சிருக்காங்க. பிரபாஸோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று சலர். 2023 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது 2022 தான் ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் ஆனால் கொரோனா சுச்சுவேஷன் இருக்குன்றதுனால 2023 போஸ்ட்மோன் ஆகிடுச்சு. இந்த படத்தை இயக்கிறது கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் தான் சலர் படத்தை இயக்கிக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தோட ட்ரெய்லர் இன்னும் 3 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட ப்ரொமோஷனும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தோட ட்ரெய்லர் மார்ச் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கேஜிஎஃப் சாப்டர் 2 படம் April 14 ரிலீஸ் ஆகுது. April 13 ரிலீஸ் ஆக இருக்க பிஸ்ட் படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க் ஒன்றா ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பிஸ்ட் படத்தோட ட்ரீசர் மற்றும் ட்ரெய்லரோட அப்டேட்ஸ் நம்ம சந்திக் டிஸ்கிட்டிருந்து எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். சரத்குமார் அவர்கள் லீடாக நடித்து அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவியோட என்கவுண்டர் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி வெளியாகிருக்கு. விக்ரம் பிரபுவோட அப்கமிங்கான மூவி டானாங்காரன். இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். மோஸ்ட்லி இந்த படம் April 7 இல்லை 8 ஓடிடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதே டேட்லேயே அமேசான் ப்ரைமில் சாணி காகிதம் படம் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே டேரக்ட் ஓடிடி ரிலீஸ் மூவிஸ் தான். இந்த ரெண்டு மூவியோட ஓடிடி ரிலீஸ் தேதியும் இது வரைக்கும் அஃபிஷியல் அறிவிக்கல. மோஸ்ட்லி ரெண்டு படமும் April 7ஆம் தேதி ஓடிடி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் பேக் டு பேக்காக அடுத்தடுத்த டேஸில் ஓடிடி ரிலீஸ் ஆக என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லுவேன். வெங்கட் பிரபுவோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று தெலுங்கு நடிகர் நாகை சட்டனி அவர்கள் லீடாக நடிக்க போகிறதா இப்போ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவியாக இருக்கும். இதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ ஹைதராபாத்தில் போய்கிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு இயக்க இருக்க இந்த படம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்டாகவும் இருக்க போகுது. இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் நம்ம மன்மதலீலை படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம். வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் மன்மதலீலை படம் April 1ஆம் தேதி தியேட்டரில் வெளியாகுது. அடுத்ததாக வெங்கட் பிரபு இயக்க இருக்க மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் April 14 அன்னைக்கு கார்மிகம் படம் ஓடிடி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ராதிகா சாய்குமாராவெலாம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு த்ரில்லரான மூவி. இந்த படம் டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் April 14 வெளியாகுது.